நம்ம பயன்படுத்திட்டு இருக்க வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய பேசிகிட்டே இருக்கலாம். அதில் சூப்பராக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியாத ஒரு 5 டிப்ஸை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம பார்க்கக்கூடிய அந்த 5 டிப்ஸுமே மேக்ஸிமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நான் ராஜேகே டெக்மாஸ்லேருந்து. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் எப்பவும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ஆலோட. வாட்ஸ்அப் டிப்ஸில் ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்கக்கூடிய டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம அனுப்பக்கூடிய வாய்ஸ் மெசேஜை நம்ம ஒருத்தர் செக் பண்ணிவிட்டு அனுப்பலாம். எப்படி கரெக்டாக பேசியிருக்கோமா, சொல்லக்கூடிய விஷயத்தை சொல்லி முடிச்சிட்டோமான்னு செக் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்குது. நார்மலாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அதாவது வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்ன பேசுன்னு நினைக்கிறோமோ பேசி முடிச்சுட்டு அப்படியே அனுப்பிச்சி விட்ருவோம். நம்ம பேசக்கூடிய விஷயத்தை செக் பண்ண நினச்சோம் அப்படின்னா நீங்கள் அதே மாதிரி ரெக்கார்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பேச நினைக்கிறீங்களோ பேசிக்கோங்க. பேசி முடித்த உடனே கீழே வந்தீங்கன்னா ஒரு பேக் பட்டன் இருக்கு இல்லையா, நார்மலாக ஒரு பேக் பட்டன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் சாட்லேருந்து வெளியே வந்துடுங்க. ஒரு முறை வெளியே வந்துட்டு திரும்ப என்ட்ரு பண்ணுங்கள். வெளியே வந்துட்டு திரும்ப நான் என்ட்ரு பண்ணியிருக்கேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு 14 செகண்ட் அந்த ரெக்கார்ட் ஆகி ப்ளே பண்ணி கேட்குறது ரெடியாக இருக்குது. தேவையில்லைனா டெலிட் பண்ணுறதுக்கு பக்கத்தில் டஸ்ட்பின் பாக்ஸும் ரெடியாக இருக்குது. நீங்கள் பேசின விஷயம் கரெக்டாக பேசியிருக்கோமான்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மாதிரி நீங்கள் பேசக்கூடிய விஷயத்தை கரெக்டாக பேசிட்டீங்க, சொல்லக்கூடிய விஷயத்தெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு, சொல்கிற விஷயம் எதிர உள்ள ஆட்கள் கரெக்டாக புரியும் நினச்சிங்கன்னா எப்போவும் மாதிரி நீங்கள் மெசேஜ் நீங்கள் அனுப்பிச்சி விட்டுடலாம். இந்த டிப்ஸை நீங்கள் வாட்ஸ்அப்பில் பயன்படுத்தி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாட்ஸ்அப்பில் நம்ம ரெண்டாவதாக தெரிஞ்சக்கூடிய ஒரு டிப்ஸ், ஒரு சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஒரு மெசேஜ் ஒரு முக்கியமான மெசேஜ் ஒருத்தருக்கு அனுப்பிச்சிருப்போம், அவங்க பார்த்துட்டாங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க, கன்ஃபர்மேஷன் நமக்கு தேவைப்படும். நார்மலாக ஒரு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிச்சோம் அப்படின்னா அந்த ரெண்டு ப்ளூ டிக் வந்துடும். அதுவே ஆப்போசிட்டில் ரிசீவ் பண்ணுறவங்க ரீட் ரிசீப்ட்டுங்க ஆப்ஷன் ஆஃப் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நீங்கள் எத்தனை மெசேஜ் அனுப்பிச்சாலும் உங்களுக்கு ப்ளூ டிக் வராது. அப்படி அவங்க ரீட் பண்ணிட்டாங்க இல்லை அந்த மெசேஜை பார்த்துட்டாங்க நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக என்னுடைய ஒரு நம்பர்லேருந்து இன்னொரு நம்பருக்கு நான் மெசேஜ் பண்ணுறேன், ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிட்டேன், ரெண்டு ஒரு ஆஷ் கலர் டிக் விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாட்ஸ்அப்பில் வந்தேன் அப்படின்னா நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், ஹாய் மெசேஜ் எனக்கு வந்துருச்சு. பட் இதில் நான் அனுப்பிச்ச வாட்ஸ்அப்பே பார்த்தேன் அப்படின்னா ரெண்டு ஆஷ் கலர் டிக் மட்டும்தான் இருக்கே தவிர ப்ளூ டிக் விழல, பார்த்துட்டேன்னா பார்க்கலையே கன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்காது. நான் அதை தெரிஞ்சுக்க நினச்சேன், அவங்க பார்த்துட்டாங்கன்னு தெரிஞ்சுக்க நினச்சோம் அப்படின்னா நீங்கள் அப்படியே அந்த மெசேஜை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். மேலே இருக்கக்கூடிய அந்த 3 டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்ஃபோன் ஆப்ஷன் இது இல்லையா, அதுக்கு போயிட்டீங்கன்னா அந்த மெசேஜ் இன்ஃபோவில் வந்துடும், உங்களுக்கு டெலிவரி ஆகிடுச்சு ரீட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜை வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க பார்த்துட்டாங்களே பார்க்கலங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். தேவைப்படுற நேரத்தில் யூஸ் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம வாட்ஸ்அப் சம்மந்தமாக பார்க்கக்கூடிய 3வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சம்மந்தமானது. நீங்கள் யூடியூப்லேருந்து உங்கள் நண்பருக்கோ இல்லை யாருக்கோ ஒரு வீடியோ ஷேர் பண்ணணும், அது ஒரு முக்கியமான விஷயம், ஒரு 5 நிமிஷத்தில் இருக்குது, 2 நிமிஷத்தில் இருக்குது, அந்த விஷயத்தை மட்டும் அவருக்கு மென்ஷன் பண்ணி அனுப்ப நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அனுப்பலாம். ஏன்னா ஒரு முழு வீடியோவும் பார்க்க மாட்டார், மாதிரி 2 நிமிஷம் 3 நிமிஷம் பார்க்கும்போது எதையோ அனுப்பிச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவர் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுக்கு வழி இருக்குது. பட் அவருக்கு தேவையான விஷயம் இல்லை, நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பர்டிகுலர் டூரேஷனில் இருக்கும்போது அந்த டூரேஷனை மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா அதை மட்டும் அவர் ஈஸியாக பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் நான் இப்போ யூடியூப் ஒரு வீடியோ ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த வீடியோ லிங்கை நான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன், அந்த லிங்க் கீழே அப்படியே இருக்குது. அந்த யூடியூப் வீடியோ லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ண மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோவில் ஒரு 2.5 நிமிஷத்தில் ஒரு 2 நிமிஷம் 30 செகண்ட்ஸில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, அதைத்தான் நான் அவருக்கு ஷேர் பண்ண நினைக்கிறேன் அப்படின்னா அந்த லிங்க்கில் சில விஷயங்களை நான் ஆட் பண்ணும். அந்த லிங்க் அப்படியே இருக்குல்லையா, கீழே வந்து ஒரு க்வெஸ்சன் மார்க் போடுங்க, க்வெஸ்சன் மார்க் போட்டுட்டு டைம் நீங்கள் செட் பண்ணுறதுக்கு டீ போடுங்க, டீ போட்டு ஒரு ஈக்குவல் டு போடுங்க, ஈக்குவல் போட்டுட்டு 8வது நிமிஷத்தில் இருக்குது, 2வது நிமிஷத்தில் இருக்குது, அப்போது 2 மினிட் செகண்ட்ஸ், 8வது செகண்ட்ஸ், ஒரு 30வது செகண்ட்ஸில் இருக்குது, 30வது செகண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு டைமை செட் பண்ணி அந்த லிங்க் அனுப்பிச்சி விட்ருங்க. நீ யாருக்கு அனுப்ப நினைக்கிங்களோ அனுப்பிச்சி விட்ருங்க. அவங்க ப்ளே பண்ணும்போது நீங்கள் எந்த டைம் டூரேஷன் செட் பண்ணிங்களோ அதில் இருந்து மட்டும்தான் அந்த வீடியோ ப்ளே ஆகும். இப்போ இந்த வீடியோ லிங்க் செக் பண்ணி பார்ப்போம். நம்ம 2 நிமிஷம் 30 செகண்ட் ஆட் பண்ணியிருக்கோம், அந்த வீடியோ ப்ளே ஆகிறது பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 30 செகண்ட்லேருந்து தான் ப்ளே ஆகுது. இதை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ தான் ஷேர் பண்ணுறீங்க, பெரிய வீடியோவாக இருக்குது, ஒரு பர்டிகுலர் டூரேஷன் மட்டும்தான் அவருக்கு நான் மென்ஷன் பண்ணி அப்படின்னா இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். 4வதாக நம்ம பார்க்கக்கூடிய வாட்ஸ்அப் டிப்ஸ் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் குரூப், தேவையில்லாத வாட்ஸ்அப் குரூப்பில் நம்மளை ஆட் பண்ணுறதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லி. ஏன்னா நம்ம காண்டாக்டில் இருப்பாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான் இருப்பாங்க, பட் நம்ம நம்பரை நமக்கு தெரியாமல் தேவையில்லாத குரூப்பில் சேர்த்து விட்ருவாங்க. ஒரு பிஸ்னஸ் குரூப்பாக இருக்கும், இல்லை தேவையில்லாத மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பார்த்தாலே ஒரு மொபைலில் ஒரு 10 குரூப் தேவையில்லாத குரூப் இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சவங்க
நமக்கு தெரியாமல் அவங்க குரூப்பில் எதாவது ஆட் பண்ணுறாங்கன்னா அதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் செட்டிங்ஸ் போய்க்கோங்க. செட்டிங்ஸ் போயிட்டீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே ப்ரைவேசி கொடுத்துருக்காங்க, அது உள்ளே வந்துருங்க. கீழே வந்தீங்கன்னா குரூப்ஸ் ஒன்று இருக்கும், அதை டேப் பண்ணிடுங்க. இதில் ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யார் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம், நம்ம காண்டாக்டில் இருக்கவங்க ஆட் பண்ணிக்கலாம், நம்ம சொன்னவங்க மட்டும் ஆட் பண்ணிக்கலாம்னு ஒரு மூணு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த மூணாவது கூடிய மை காண்டாக்ட் எக்ஸ்பர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை டேப் பண்ணிக்கோங்க. உங்கள் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய உங்கள் காண்டாக்ட் குரூப் எல்லாமே வந்துடும், இது எல்லாமே பிளாக் பண்ணிடலாம். மேலே இருக்கக்கூடிய இந்த மூணு டாட்டை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு செலக்ட் ஆல் மாதிரி எல்லாமே செலக்ட் ஆயிரும். கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எல்லா நம்பருமே செலக்ட் ஆயிரும். இந்த செட்டிங்ஸை நீங்கள் பண்ணியாச்சு அப்படின்னா உங்களுக்கு தெரியாமல் யாருமே உங்களை வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ண முடியாது. ஒருவேளை யாராவது உங்களை ஆட் பண்ண நினச்சாங்க அப்படின்னா ஒரு இன்விடேஷன் மெசேஜ் தான் வரும், இந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு இன்விடேஷன் மெசேஜ் தான் வரும். நீங்கள் ஓகே பண்ணால் மட்டும்தான் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ண முடியும். இந்த செட்டிங்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். அன்வான்ட் குரூப்லேருந்து ஈஸியாக நீங்கள் வந்து எஸ்கேப் ஆகிடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் பற்றிய ஒரு அஞ்சாவது டிப்ஸ்னு சொல்லவா இல்லை ட்ரிக்ஸ்னு சொல்லவா இல்லை அப்டேட்னு சொல்லவான்னு பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் தான், ஒரு சூப்பர் அப்டேட் வாட்ஸ்அப்பில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிபிள் டிவைஸ், ஒரு நாலு டிவைஸ் வரைக்கும் உங்கள் வாட்ஸ்அப் வந்து லிங்க் பண்ணிக்கலான்னு சொல்லி நீங்கள் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ரைட் சைடில் கூடிய மூணு டாட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதில் லிங்க் டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அதை டேப் பண்ணிங்கன்னா இப்படி தான் இருக்கும். முன்னாடி வாட்ஸ்அப் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு டிவைஸை தான் மட்டும்தான் நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி அட் அ டைம் உங்கள் வாட்ஸ்அப் வந்து ஒரு டிவைஸ் கூட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நாலு டிவைஸ் கூட லிங்க் பண்ணலாம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு லேப்டாப்பில் ஓப்பன் பண்ணிக்கலாம், ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணிக்கலாம், ஒரு டெஸ்க்டாப்பில் கனெக்ட் பண்ணிக்கலாம். அட் அ டைத்தில் உங்கள் வாட்ஸ்அப்பை நீங்கள் ஒரு நாலு டிவைஸ் கூட லிங்க் பண்ணி ஷேர் பண்ணி யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப சூப்பரான அப்டேட் கூட, யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்த வாட்ஸ்அப்போட டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸுங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு எந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பிடிச்சிருந்துச்சுன்னு கண்டிப்பாக கீழே கமெண்ட் செஞ்சு தெரிவிங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதாது, உங்கள் நண்பரும் தெரிஞ்சு நினச்சிங்கன்னா ஒரு லைக் கொடுத்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. நிறைய குறை இருந்தாலும் கமெண்ட் செஞ்சில் பார்க்கலாம். மீண்டும் நல்லதோட சந்திக்கு வரைக்கும் நான் ராஜசேகர், நன்றி.